ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பிக்னர்ஸுக்கு வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பெஸ்ட்டாக இல்லை காக்டெயில் பெஸ்ட்டாங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். பிக்னர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எந்த பேர்ட் செலக்ட் பண்ணணும் தெரியாமல் இருந்தீங்கன்னாவோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம காக்டெயிலை பற்றியும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸை பற்றியும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது காக்டெயில் பார்த்தீங்கன்னா அதோட ஆர்ஜின் வந்து ஆஸ்திரேலியா. இதே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதோட பேர்லேயே இருக்குது, அது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் பேர்ட். இப்போது காக்டெயில் பார்த்தீங்கன்னா அது வந்து காக்டு ஃபேமிலியை சேர்ந்தது. அது எப்படி காக்டு ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு கேட்குறீங்கன்னா, அது நீங்கள் பார்த்தாவே தெரியும், காக்டெயிலுக்கு மேலே அது தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கொண்ட மாதிரி ஒரு இருக்கும், அழகாக இருக்கும். அது வந்து காக்டு ஃபேமிலிக்கு தான் அந்த மாதிரி வரும். இதே இப்போ ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பேரட் ஃபேமிலியை சேர்ந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதோட பீக் பார்த்தா உங்களுக்கு தெரியும், அது ஒரு பீக் வந்து பேரட் பீக் மாதிரி இருக்கும். இப்போது காக்டெயிலோட லைஃப் ஸ்பேனுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 16 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வரைக்கும் வாழும். இதே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து காக்டெயிலோட கம்மியாக தான் வாழும், 10 to 15 இயர்ஸ் தான் அதோட லைஃப் ஸ்பேன். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பேர்டு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு காக்டெயிலை சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா காக்டெயில் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸோட ஒரு பெரிய பேர்டு. இதே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பேர்டு நல்லா அழகாக க்யூட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் சூஸ் பண்ணலாம். அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும், அது இல்லாமல் குட்டியாக அழகாக இருக்கும். அதுக்குன்னு ரொம்ப குட்டியாக இருக்காது, ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்கும். இப்போது வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து கண்டிப்பாக ப்ரைஸை வச்சு தான் கம்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இதே இப்போது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கும் காக்டெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு அளவுக்கு சேம் ப்ரைஸ் தான் வரும். அதாவது அதோட மினிமம் ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த ரெண்டு பேர்டுமே அதோட மியூச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரைஸ் மாறும், அதுக்கப்புறம் கலருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மாறும். இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா காக்டெயிலுக்கு வந்து 1500 ஸ்டார்ட் ஆகுது. இதே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து எந்த அளவுக்கு எச்சாகும்னு பார்த்தீங்கன்னா காக்டெயில வந்து ஒரு 10,000 வரைக்கும் வரும். ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட கலருக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து காக்டெயில் பேர்டு நீங்கள் பெட்டாக வளர்க்க போகிறீங்கன்னா எந்த சைஸ் கேஜ் கொடுக்கணும் தெரியாட்டி இப்போ நான் சொல்கிற சைஸ் கேஜ் நீங்கள் கொடுத்தாவே போதுமானது. 3 x 2 x 2 feet கொடுத்தீங்கன்னா காக்டெயிலுக்கு வந்து ஒரு பேர் வளர்க்குறதுக்கு கரெக்டான சைஸ். இதே நீங்கள் இப்போது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு கேஜ் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.5 x 1.5 x 1.5 இந்த கேஜ் சைஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு கரெக்டான சைஸாக இருக்கும். இது வந்து எல்லா மியூச்சுவேஷனுக்கும் கரெக்டான சைஸ் தான். இப்போ வந்து நம்ம கேஜ் சைஸ் சொல்லியிருப்போம், டக்குன்னு உங்களுக்கு டவுட் வரும் ப்ரீடிங் பாக்ஸ் சைஸ் என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிறது டவுட் வரும் காக்டெயிலுக்கும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கும். இப்போ காக்டெயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 x 12 x 8 inches இந்த சைஸ் கொடுத்தீங்கன்னா காக்டெயிலுக்கு வந்து போதுமானது. இதே இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.5 x 9 x 7.5 inches இந்த இது கொடுத்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சொன்ன சைஸில் நீங்கள் ப்ரீடிங் பாக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அது வந்து நல்லா ப்ரீடாகும். அதுவும் இல்லாமல் அதோட சிக்ஸ் எல்லாம் இறங்கும் போது நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகும். இப்போ உங்களில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நான் இப்போ பிஸ்னஸ் பண்ண போகிறேன், எந்த பேர்டு எடுத்தால் எனக்கு நிறைய கிளச் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு டவுட் இருக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ காக்டெயில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அது வந்து ப்ரீடாகும், நல்லா எக்ஸ் இருக்கும். ஏன்னா கம்மியான சிக் தான் கிடைக்கும் நம்மளுக்கு. இதே ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எக் வச்சு 5 எக் வைக்குதுன்னா 5 சிக்கையும் காப்பாற்றும் அது. அதனால இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எடுத்தாவும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான், காக்டெயில் எடுத்தாவும் உங்களுக்கு ப்ராஃபிட் தான். அது நீங்கள் எந்த மியூச்சுவேஷனில் எடுக்கிறீங்கன்னு தான் முக்கியமான விஷயம். இப்போது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பேரண்ட்டு, அதுவும் இல்லாமல் அது வந்து அதோட பேரை சேஞ்ச் பண்ணவே பண்ணாது. காக்டெயில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அதோட பேரை நீங்கள் மாற்றி போட்டவும் அது நல்லா தான் ப்ரீட் ஆகும். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு காக்டெயில் இல்லை ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியாட்டி அதுக்கு நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ நம்ம காக்டெயிலில் வந்து நெஸ்ட் பாக்ஸ்க்குலாம் வந்து நம்ம மரத்தூள் மட்டும் போட்டாவே போதுமானது. இதே நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஃபின்சஸ்க்கு நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம நெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா அது வந்து கூடு கட்டி முட்டை வைக்க ட்ரை பண்ணணும். எல்லா பேர்டும் கூடு கட்டி முட்டை வைக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு நிறைய மேக்ஸிமம் பேர் வந்து கூடு கட்டி தான் முட்டை வைக்கோ பார்க்கும். ஏன்னா காக்டெயில் வந்து அப்படி கூடு கட்டி முட்டை வைக்காது. அதுக்கு நீங்கள் ப்ரீடிங் பாஸ் வச்சிங்கனாவே வெறும் அதுக்குள்ளே மரத்தூள் மட்டும் போட்டிங்கன்னாவே, மரத்தூள் இல்லை மணல் போட்டிங்கன்னாவே நல்ல பெஸ்ட்டு தான். இப்போ உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸும் காக்டெயிலும் ப்ரீட் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நம்ம வீடியோ தனியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் முழுசாக பார்க்கும்போது காக்டெயிலுக்கு எப்படி ப்ரீட் பண்ணணும், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்கு எப்படி ப்ரீட் பண்ணணும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும்,
ப்ரீட் ஆனதுக்கப்புறம் எப்போ எக் வைக்கும், எக் வச்சுன்னா எவ்வளோ நாளில் ஹேச் பண்ணும், எவ்வளோ நாளில் வெளியே வரும், அப்போல்லாம் டவுட் இருக்கும். இப்போ அந்த டவுட்டுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து காக்டெயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரீட் ஆனதுக்கப்புறம் 5 to 10 days வந்து எக் வச்சிடும். எக் வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 18 days 25 days வரைக்கும் அதை நல்லா அடகாக்கும். அடகாச்சதுக்கப்புறம் அது வந்து சிக் ஒவ்வொன்றா ஹேச் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஹேச் ஆகிற சிக் வந்து 8 weeks 10 weeks வரைக்கும் பாட்டுக்குள்ளே இல்லை ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு சிக்காக வெளியே வரும். இதே இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ்க்கும் அதே மாதிரி தான். இப்போ ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் வந்து ப்ரீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 5 to 10 days வந்து அது ஒவ்வொரு எக்காக லே பண்ண ஆரம்பிக்கும். எல்லா எக்கும் லே பண்ணதுக்கப்புறம் அதை அடகாக்க ஆரம்பிக்கும். எப்போ எத்தனை நாள் அடகாக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 22 days ஒரு 25 days வரைக்கும் அடகாக்கும். இப்போ அடகாத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு எக்காக ஹேச் பண்ண ஆரம்பிக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் வச்ச எக்கு ஃபர்ஸ்ட்டாக ஹேச் ஆகும். அப்படி அந்த ஆர்டரில் ஒவ்வொரு எக்கு ஹேச் ஆகும். ஹேச் ஆன சிக்ஸை வந்து அது வந்து ஒரு 8 weeks வரைக்கும் பாட்டுக்குள்ளே இல்லை ப்ரீடிங் பாக்ஸ்குள்ளேயே இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா வெளியே கொண்டு வரும். அதுக்கப்புறம் ஃபுட்டில் வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மட்டும் காக்டெயிலுக்கு வந்து நீங்கள் கம்மியாக கொடுக்கணும். இதே ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுத்தாலும் பிரச்சனையே இல்லை. மிச்சம் எல்லா ஃபுட்ஸும் ரெண்டு பேருக்கும் சேமாக தான் வரும். ஃபுட்ஸுக்கு தனியாக ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பேர்டை வந்து ஹேண்ட் டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பேர்டை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக காக்டெயிலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காக்டெயில் வந்து ஹேண்ட் டம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காக்டெயில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பேர்டு. அதுவும் இல்லாமல் அது சைஸ்லாம் பெருசாகிறதுனால ஹேண்ட் டம் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும். இதே ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா அதுவும் சீக்கிரம் ஹேண்ட் டம் ஆயிரும். ஏன்னா அது பேர்ட் குட்டியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காக்டெயில் கூட கம்பேர் பண்ணும்போது வந்து அது இன்டர்நேஷனல் லைட்டாக கம்மி தான். காக்டெயில் வந்து நம்ம சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணும். இது வந்து ஆஃப்ரிக்கன் லவ்பேர்ட்ஸோட காக்டெயில் வந்து ஈஸியாக ஹியூமன்ஸ் கூட அட்டாச் ஆகிக்கும். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பீங்க, உங்களுக்கு எந்த பேர்ட் செட் ஆகுங்கிறது. இதில் உங்களுக்கு எந்த பேர்ட் செட் ஆகுன்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அந்த பேர்டோட நேமை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது போல் நிறைய வீடியோஸ் வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே பில் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் வேறு ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை போடுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.